சென்னை திருவொற்றியூரில் குடிநீரில் புழுக்களுடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்ய வலியுறுத்தி அதிகாரியுடன் வாக்குவாதம். இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி நெடுங்குன்றம் சூர்யாவுக்கு பாஜகவில் மாநில பதவி. போலீசாரின் ஏ பிளஸ் ரவுடிகள் பட்டியலில் இருந்த சூர்யா நேற்று கட்சியில் இணைந்த நிலையில் இன்று பதவி வழங்கப்பட்டது. வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் காலமானார். வயது மூப்பு உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உயிர் பிரிந்தது. பாஜகவுடன் இனி எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி இல்லை என கே பி முனுசாமி திட்டவட்டம். 2024 மற்றும் 2026 தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திப்போம் எனவும் உறுதி. அதிமுக கூட்டணியை தொடர பாஜக தேசிய தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தையா? கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க கே பி முனுசாமி மறுப்பு. அதிமுகவுடன் பாஜக மேலிடம் பேச்சு நடத்தி வருவதாக டாக்டர் கிருஷ்ணசாமி தகவல். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு வரும் எனவும் உறுதி. கொடைக்கானல் பேரீஜம் ஏரியில் இன்று முதல் பரிசல் சவாரி தொடக்கம். ஒரு நபருக்கு 150 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். இரண்டரை ஆண்டுகளில் 22,000 பேருக்கு அரசு பணி வழங்கியது சாதனையல்ல என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். ஆண்டுக்கு 2.5 லட்சம் அரசு வேலை வழங்க தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். புதுச்சேரி அருகே சப்பாத்தி பூச்சி தாக்குதலால் வெற்றிலை சாகுபடி பாதிப்பு. செலவிட்ட தொகை கூட கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. உதகையில் 2வது சீசன் மலர் அலங்கார கண்காட்சி நாளை தொடக்கம். 30,000 மலர் தொட்டிகளை கொண்டு கண்கவர் அலங்காரம். வந்தே பாரத் ரயிலுக்காக வைகை எக்ஸ்பிரஸ் திருச்சியில் 50 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டதாக தகவல். சுமார் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகள் சமூக வலைதளங்களில் குமுறல். தருமபுரி அருகே காரில் சென்றவர்களை மடக்கி 5 கிலோ தங்கம் கொள்ளை. பெங்களூருவிலிருந்து கோவைக்கு காரில் தங்கத்தை எடுத்து வந்தபோது நள்ளிரவில் வழிப்பறி என புகார். தெலங்கானாவில் 1,26,00,000 ஏலம் போன ஒரே ஒரு லட்டு. வில்லாவில் வசிப்பவர்கள் சேர்ந்து லட்டை பெற்று சொந்தமாக்கிக் கொண்டனர். 2வது நாளாக களை கட்டியது சுருளி சாரல் விழா. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கயிறு இழுக்கும் போட்டி என கோலாகலம். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய கோரி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் முடிவு. பிரம்மாண்ட வெற்றியோடு 50வது நாளை தொட்டது ஜெயிலர் திரைப்படம். ரசிகர்களுக்கு சன் பிக்சர்ஸ் நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.